முட்டாள் கழுதையும் தந்திர நரியும். ஒரு காட்டில் ஒரு நரியும் கழுதையும் ரொம்ப நல்ல நண்பர்களாக இருந்துச்சுங்க. ரெண்டும் ஒன்றா சேர்ந்தே உணவு தேடி காட்டுக்குள்ளே போகும். ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் காப்பாற்றணுன்னு அதுங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு. ஒரு நாள் காட்டோட உள்பகுதிக்கு உணவு தேடி போச்சுது நரி. அப்போது அங்கே திடீர்னு ஒரு சிங்கம் வந்துடுச்சு. சிங்கத்தை பார்த்து பயந்த நரி சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி சிங்கம் அதை பிடிச்சிடுச்சு. ரொம்பவே பயந்து போன நரி தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிட நினச்சிது. உடனே அது சொல்லிச்சு, சிங்கராஜாவே சிங்கராஜாவே, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. என்ன நீங்கள் சாப்பிடாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொழுத்த கழுதையை சாப்பிட்றதுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிச்சு. நிறைய சாப்பிட்டா இன்னைக்கு மட்டும்தான் பசியாறலாம், அதே நேரத்தில் கழுதையை சாப்பிட்டா ஒரு வாரம் சாப்பிட்லான்னு நினச்ச சிங்கம் அது எப்படி நீ சொன்னால் கழுதை இங்கே வரும்னு கேட்டுச்சு. அதுக்கு நரி சொல்லிச்சு, அந்த கொழுத்த கழுதை என்னோட நண்பன்தான், நான் கூப்பிட்டா எங்கே வேணாலும் வரும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட சிங்கம் அந்த நரியை போக விட்டுடுச்சு. தன்னோட இருப்பிடத்திற்கு போன நரி தன்னோட நண்பனான கழுதையை கூட்டிட்டு திரும்ப அங்கே வந்துச்சு. மறைஞ்சிருந்த சிங்கம் அந்த கழுதையை பிடிச்சு அடிச்சிருச்சு. அதுக்கு அப்புறமா ஓரமாக நின்றுட்டு இருந்த நரியை தாவி பிடிச்சது. அடடா சிங்கராஜாவே, நான் சொன்ன மாதிரியே கழுதையை கொண்டு வந்து விட்டுட்டனே, என்னை எதுக்கு மறுபடியும் பிடிக்கிறீங்கன்னு கேட்டுச்சு. அதுக்கு சிங்கராஜா சொல்லிச்சு, உன்னோட உயிரை காப்பாற்றுனதுக்கு உன் கூட இருக்கிற நண்பனையே பலி கொடுக்க துணிஞ்ச உனக்கு இதுதான் சரியான தண்டனை. உன்னை எல்லாம் நம்ப முடியாது, மறுபடியும் உனக்கு ஆபத்து வந்துச்சுன்னா நீ என்னையும் காட்டி கொடுத்துருவ, அதனால் இன்னைக்கே உன்னை உட்கொள்ளதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே அடி அடிச்சு தான் சிங்கம். இந்த கதையில் இருக்க நீதி என்னென்னா, நம்ம கெட்ட நண்பர்கள் நமக்கு தீமையைத்தான் திரும்ப பனிசாக நமக்கு தருவாங்க.